ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜாக்ஸு கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜாக்ஸு கிச்சனில் பார்க்க போகிறது ரொம்ப டேஸ்டி அண்டு ஹெல்த்தியான மட்டன் லிவர் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மட்டன் லிவரில் விட்டமின்ஸ், அயர்ன் அண்டு புரதச்சத்து நிறையவே இருக்குது. பலகீனமான இருக்கிற குழந்தைகளுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கெல்லாம் இந்த ஈரல் வறுவலை செஞ்சு கொடுத்தோம்னா ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஈரல் வறுவல் இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா இதுக்கெல்லாம் வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிறைய புரதச்சத்து உள்ள மட்டன் ஈரல் வறுவல் ரெசிபி எப்படி செய்யறன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 400 கிராம் ஈரலை வந்து 5 to 6 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். ஈரலை வந்து ரொம்ப பெரிய பீசஸாக கட் பண்ணிடாமல் இந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை மேரினேட் பண்ணிடலாம். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், தயிர் வந்து 4 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு தயிர் சேர்க்கிறப்ப தான் ஈரல் வந்து சாஃப்ட் அண்டு ஜூஸியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம், கைகளாலேயே கலந்துக்கலாம். இந்த மாதிரி மேரினேட் பண்ணுறப்ப ஈரல் வந்து இன்னும் சாஃப்டாக இருக்கும். இதை இந்த அளவு கலந்ததுக்கப்புறம் இப்போ இதை 15 to 20 minutes நம்ம வந்து ரெஸ்ட்டில் வச்சிடலாம். இப்போ ஈரல் வறுவலுக்கு தேவையான மசாலா அரைச்சிடலாம். மிக்சி ஜாரில் 2 medium size வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ இதை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதோடைய 2 medium size தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காய தக்காளியை கட் பண்ணி சேர்க்கறத விட இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம்னா கிரேவி வந்து நிறைய வரும். இப்போதைக்கு இந்த பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஈரலும் மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேனில் 3 டேபிள்ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சூடானதும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது பொரிஞ்சதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்த வெங்காய தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். இப்போ அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை லிட்டால் கவர் பண்ணிக்கணும். வெங்காய தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா சுருண்டு வர வரைக்கும் ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கணும். அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ வெங்காய தக்காளி பேஸ்ட் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க, தண்ணி சுத்தமாக இல்லை. இப்போ இதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஈரலை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு வெங்காய தக்காளி பேஸ்ட்டோட ஈரலை வந்து நல்லா சுருளை வதக்கிட்டேன். இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிக்கணும். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நார்மல் மிளகாய் தூள் சேர்க்கறதா இருந்தால் 3/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த பவுலில் வந்து 1 கப்பு தண்ணி சேர்த்து அலசிட்டு இப்போ அந்த தண்ணியை வந்து நான் ஈரலோடு சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கலந்துட்டு லிட்டால் கவர் பண்ணிக்கணும். இப்போ இந்த ஈரலை வந்து 5 to 8 minutes நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஈரலை வந்து 8 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஈரலை குக் பண்ணிக்கலாம். அப்பப்போ லிட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேவியை வந்து நல்லா கலந்து விட்டுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இடையிடையே லிட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தேன். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிடுச்சு. கிரேவிலாம் நல்லா வத்தி ஈரல் வறுவல் வந்து நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்க, எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கணும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு மட்டும் குக் பண்ணிக்கலாம். கசூரி மெத்தி சேர்க்கறதுனால ஈரல் வறுவல் வந்து இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் கசூரி மெத்தியை வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து சப்பாத்திக்கு சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த ஈரல் வறுவலை லிக்யூட் கன்சிஸ்டன்சிக்கு, அதாவது கிரேவி டைப்புக்கு நீங்கள் வச்சுக்கலாம். நான் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்காக நான் சுருளை வதக்கிக்கிறேன். இப்போ லாஸ்ட்டாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியை நான் தூவி விட்டுக்கிறேன். இதோட நீள நீளமாக கட் பண்ண இஞ்சி ஸ்லைசஸை வந்து மேலே தூவி விட்டுக்கிறேன். இந்த மாதிரி இஞ்சி கட் பண்ணி சேர்க்குறப்ப இதோட டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஈரல் வறுவல் அப்பட்டைசிங்காக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும், கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், ஈரல் வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான ஈரல் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.